ஹலோ டாக்டர், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஹேர் ஃபால், ஹேர் ட்ரீட்மெண்ட், வழுக்கை இதனால் பாதிப்படைகிறாங்க, இது எதனாலும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஹேர் ஃபால்னால் சஃபர் பண்ணுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ், யங் கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை பாய்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால்ன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், நம்ம தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வைக்கும்போது அது என்ன ஆகும், ஆவி வந்து மேலே தான் வரும், கீழே போகாது, கீழ் நோக்கி போகாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் அந்த சூடானது மேல் நோக்கி வரும்போது அந்த ஸ்கின்னில் இருக்கிற ஸ்கேல்ப் இரிட்டேஷன் க்ரியேட் பண்ணி வர்றது தான் ஹேர் ஃபால். ஸோ அதனால் ஹேர் ஃபால் வந்த உடனே எனக்கு தலையில் பிரச்சனை இருக்குன்றது பார்க்கறத விட ஃபஸ்ட்டு வயிறில் தான் பிரச்சனை இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஸோ வயிறில் என்ன பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து மலச்சிக்கல். மலம் வந்து டெய்லி அட்லீஸ்ட்டு ரெண்டு முறையாவது போகணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் மலச்சிக்கல் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. மலம் தங்கும்போது உடல் சூடு அதிகமாகும், அந்த சூடு அதிகமாகிறதுனால ஹேர்ஃபால் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் அசிடிட்டி, நம்ம ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருந்தாலும் உடல் சூடு, எதுவாக இருந்தாலும் உடல் சூடு தான் முக்கியமான காரணம். ஸோ இப்போ அந்த அசிடிட்டி ஏன் அதிகமாகுது அப்படின்னா, நிறைய இரிட்டேட்டிங் ஃபுட்ஸு, ஸ்டிமுலண்ட் ஃபுட்ஸ், இப்போது டீ, காஃபி, அப்புறம் பிவரேஜஸ் சாப்பிட்றது, ஊறுகாய் சாப்பிட்றது, நிறைய டீப்பாக ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு சாப்பிட்றது, இது எல்லாமே ஆசிடை வந்து அதிகமாக சுரக்க வைக்கும். ஆசிட் அதிகமாக சுரக்கும் போது கழிவுகள் அதிகமாகும், ஜீரணம் பண்ண முடியாமல் கழிவுகள் அதிகமாகும். அந்த கழிவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது. அந்த கழிவுகள் தான் வந்து சூடு ஃபார்மில் இருக்கும். ஸோ அப்போது அந்த கழிவுகள்னால கூட நமக்கு சூடு உருவாகிறதுனால ஹேர் ஃபால் ஆகும். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியே நிறைய குடிக்க மாட்டாங்க. தாகம் எடுத்தாலும் குடிக்கிறது இல்லை, இல்லை ஏசியில் இருக்கிறதுனால தண்ணி தாகம் எடுக்காமல் அவங்க குடிக்கவே மாட்டாங்க. ஸோ தண்ணி குடிக்கலைன்னாலும் வயிறு சூடாகும். உடல் சூட்டு தணிக்கணும் அப்படின்னா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பச்சை தண்ணியில் குளிக்கணும். ஸோ குளிக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக தான். ஸோ அதையும் வந்து கொதிக்க வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியை சுடு தண்ணியில் குளிக்கும்போது உடல் சூடானது இன்னும் அதிகமாகும்போது கண்டிப்பாக முடி கொட்ட தான் செய்யும். ஸோ முடி கொட்டுறது இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் குளிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி சாப்பிட்லாம். டெய்லி நைட்டில் வந்து ஒரு பச்சை கேரட் சாப்பிட்டோம்னாலும் ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு ஹேர் ஃபால் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.